ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிவி மாரா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் தாங்க வந்திருக்கோம். நம்ம நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் வந்தோம். நாங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வம் கோயில் அரியலூரில் இருக்கிற கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க. நாங்கள் அங்கே குலதெய்வ சாமியை கும்பிட்டு அரியலூரில் தஞ்சாவூருக்கு பஸ் ஏறி நாங்கள் தஞ்சை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோங்க. தஞ்சை பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருங்க நம்ம பெரிய கோயில் இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேட்பாங்கங்க. நாங்கள் வந்து 80 ரூபா 100 ரூபான்னாங்க. 80 ரூபா பேசி நாங்கள் 2 ஆட்டோவில் வந்தாங்க இந்த இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே வசதியும் உண்டுங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை எதுவுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கலாம் கூட வெளியே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 20 ரூபா பாட்டிலும் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரா 5 ரூபான்னு தாங்க விற்கிறாங்க எல்லாமே. இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணபவன், இப்போ நீங்கள் கிருஷ்ணபவன் ஹோட்டல் இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க போகணும். அங்கே போனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க, சாப்பாட்டிலருந்து தண்ணி பாட்டில் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செருப்பு பேகு வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டு போகிறோமே ஸ்டோர் ரூம் இருக்குங்க. இங்கே செருப்பு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா 3 ரூபா வாங்குறாங்க, ஒரு பேக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இங்கே நானும் எங்கள் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கோபுர சிலையை பார்த்துட்டு இருந்தேங்க. எப்படி கட்டியிருப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாறையிலையும் இது பண்ணிங்க பாருங்கள், எப்படி அவ்வளோ பெரிய சிலையை இது பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குது. நான் ஃபஸ்ட் டைம் இது போகிறது, வேறு லெவலில் இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க செதுக்கியிருப்பாங்க, எப்படி அந்த காலத்தில் இந்தளவுக்கு நுணுக்கமாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். நானே பார்த்து பார்த்து ரொம்ப எனக்கு இதுவாகி போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆனால் இந்த கோபுரம் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்பம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒவ்வொரு சிற்பம் சின்ன சின்னதான், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டு கோபுரம் காம்பவுண்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே நந்தி சிலை. எப்படி அவங்க ஒவ்வொன்றா இது பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இதுங்க. ஆனால் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அதுவும் ரெண்டு சிலை பாருங்கள், பிரம்மாண்டமான சிலை வேறு லெவலுக்கு தானே. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. அங்கேருந்து மேட்டு மாதிரி நாங்கள் நடந்து போனோம். இந்த பாருங்கள், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போற்றி. இந்த நந்தி சிலை பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. நானும் கிட்ட போய் வீடியோ எடுத்தேன், வேறு லெவலில் இருந்ததுங்க. மொத்தம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் சிவன் ஆலயம் மட்டும்தான் இருக்கும்னு பார்த்து நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இது இருங்க. முருகருக்கு, வராகி அம்மனுக்கு, நடராஜன் காலுக்கு, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோபுரம் இருந்தது. ஒவ்வொரு கோபுரத்துலேயும் அந்த சாமியோட உருவம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பாருங்கள் நந்தி சிலையை பாருங்கள், வேறு லெவலுங்க. ஆனால் கோயிலை பார்க்கும்போது பா என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையாக வரல எனக்கு. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வயசு இதாகிடுச்சுங்க. பாருங்கள் நந்தி சிலை தாங்க வேறு லெவலில் இருந்ததுங்க. பிரம்மாண்டமான ஒரு நந்தி சிலை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி மண்டபமே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவனோட எல்லாம் சிவனோட லிங்கம் தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்பில் சிவலிங்கத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருப்பாங்க பா சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வார்த்தையே கிடையாது. இப்படி விட்ட ஒரு கோயில் எங்கேயாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்களா, எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க. ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் சொன்ன இது இந்த லிங்கம் பாருங்கள், ஒவ்வொன்றும் சின்னதாக அதிலே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டு மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும், எப்படி இதை அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்தில் செய்ய முடியுமான்னு கூட செய்ய முடியாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 10 தூங்கிட்டேன். 10 தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஏந்து மறுபடியும் போயிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாருங்கள் இதாங்க நம்ம மெயினோட இது, நம்மளோட கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் போகணும், தஞ்சை பெரிய கோயில் போகணும். ரொம்ப நாள் கனவுங்க. எப்பயோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன். நான் வந்துலாம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா, என் குழந்தையிலேருந்து, என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே நான் இட்டுட்டு போயிட்டேங்க அந்த இடத்துக்கு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் பிரம்மாண்டமான ஒரு இது, நான் போயிட்டு சொல்ல உக்காந்து நான் அந்த கோபுரத்தை தான் பார்த்துருந்தேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த காலத்தில் கட்ட முடியுங்களா இந்தமாரி கோயிலை சொல்லுங்கள், யாராலும் கட்ட முடியாது. இதை பாருங்கள் அதேமாரி கோயில் உள்ள நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எப்படி சொல்கிறது, சிவனை பார்த்துட்டு ரெண்டு சைடு வழிங்க.
இந்த சைடு ரைட் சைடும் வழியும் போகலாம், லெஃப்ட் சைடு வழியே போகலாம். எப்படி பார்த்துக்குங்க, ரெண்டு சைடும் வழியை ரெடி பண்ணி வச்சு பா. என்னமாரி எப்படி தான் அவங்க மேலே ஏறி கட்டியிருப்பாங்கப்பா, என்னால் நினச்சி பார்க்க முடியுங்க. ஆனால் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியோட போகும்போதுங்கன்னா யாருமே அந்தளவுக்கு வரலங்க. என்ன வெயில் திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. எப்படி எங்கேருந்து வந்தாங்க தெரில, மக்கள் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டர்னு. நாங்கள் நைட்டு 6-7 மணிக்கு அங்கே தாங்க இருந்தாங்க, கச்சேரி எல்லாம் இது பண்ணாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சரியான கூட்டம் இருந்தது. ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ வீடியோ ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் சுற்றி சுற்றி நம்ம எல்லா வீடியோ எடுத்துட்டோங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சின்ன சின்ன மண்டபம் கோயில் தான் எங்களால் போக முடியல. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து படுத்துட்டேன். படுத்துட்டப்ப தான் கொஞ்சம் ஒரு 5 மணிக்காக எழுந்து போய்ட்டு அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் என் கண்ணை என்னால் நம்ப முடியல, நான் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டேன், என் ஃபேமிலியும் பார்த்துட்டோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் அடுத்தது இன்னும் நிறைய கோயிலுக்கு போகணும், இன்னும் நிறைய இது சாதிக்கணும், அதாங்க ஒரு இது. ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு தூண் இந்த பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா என்னோடய பைனாகுலர் மூலமாக எடுத்தாங்க நாங்கள். இந்த மேலே எப்படி இருக்குது நான் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தெரியல. நம்ம சரி ஜூம் பண்ணி இது பண்ணி எடுப்போம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சொன்னாங்க பார்த்திங்களா, டன் கணக்கான இது வேறு லெவலுங்க. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனவனு பார்த்திங்கன்னா நம்ம நந்தி இருக்காரு பார்த்திங்களா, அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க. சரியான கூட்டங்க. அப்புறமேட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்க, அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா ஒன்று இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இங்கே வந்து நைட்டு தங்க முடியாது சரிங்களா, 8 மணியோடய க்ளோஸு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே நைட்டு தங்கணும்னு பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது, ஆனால் இல்லை எங்களால் தங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபேமஸான கோயிலுங்க. எங்களுக்கே தெரியாதுங்க சரிங்களா, எங்களுக்கே தெரியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி சாப்பாடு வாங்குற இடத்துல போய் கேட்டோம், சார் இங்கே எங்கேயாச்சும் ரூம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதான் சொன்னாங்க, இல்லை சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா 1500 ரூபா அதுமாரி சொல்லுவாங்க ரூமு. இங்கே ஃபேமஸான கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்மளும் சரி. பார்த்தீங்கன்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபத்தில் இருந்து குளிக்கிறது எல்லாமே இருக்குங்க. சார்ஜர் போட்டிருக்கலாம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு சொல்கிறேன், தங்க முடியாத மாதிரி எங்களை மாரி எங்களுக்கு தங்கல முடியாதவங்கன்னா நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய்.